வணக்கம் அன்பர்களே, இன்னைக்கு லக்ஷ்மிஸ் பவனில் உருளைக்கிழங்க வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கை பற்றி சில வார்த்தைகள். வேர்ல்டுலேயே அரிசி, கோதுமை, சோளம், இதுக்கு அடுத்ததாக பரவலாக உண்ணக்கூடிய உணவு இந்த உருளைக்கிழங்கு. இந்த உணவு உற்பத்தியில் முதல் இடம் சீனாவும் இரண்டாவது இடத்துல நம்ம நாடும் இருக்கும். இதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தால் இது ரொம்ப நல்ல ஃபைப்ரஸ் ஃபுட், இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும், அதே சமயம் ரொம்ப எளிதாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவும் கூட. அதனாலேயே ரொம்ப ஹார்டு ஃபுட் சாப்பிட முடியாத குழந்தைகளும் வயசானவங்களும் இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ் ப்ரிவென்ட் பண்ணி கேன்சர்லேருந்து நம்மளை காப்பாற்றும். வாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீள நீள பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1, இந்த பீசஸ் கலர் மாறாமல் இருக்கணும். ஒன்றோட ஒன்று எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஒட்டக்கூடாது. உள்ளே நல்லா வெந்திருக்கணும், வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸான கலர் மாறாமையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கிறதுக்கு இதிலிருந்து ஸ்டார்ச்சை எடுக்கணும். அதுக்கு ஒரு 1/2 hour உப்பு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். 1/2 hour ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 150 to 200 degree டெம்பரேச்சரில் இதை நல்லா சூடு பண்ணணும். அது என்ன அந்த டிகிரி டெம்பரேச்சர்னு கேட்குறீங்களா? ஒரு சிம்பிள் ட்ரிக், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்து உள்ளே போடுறோம். 1, 2, 3, 4, 5 மேலே வந்துருச்சா? ஸோ இதுதான் சரியான சூடு. இப்போ உருளைக்கிழங்கு பீசஸை உள்ளே போடலாம். ஒரு 2 to 3 minutes இதை நல்லா வேகட்டும். ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சதுனால இதை நல்லா உள்ளே வெந்துடும், ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், இந்த பீசஸ் உள்ளே நல்லா வெந்ததுக்கான செக், அது அந்த பீசஸ் லேயர் மேலே குட்டி குட்டி ஏர் பபுள்ஸாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெய் வடித்து எடுத்துடலாம். கலர் மாறாமையும் ஸ்டிக்கியும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஏற்கனவே இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு இதோட இருக்கிற ஸ்டார்ச் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ இப்போது வெளியில் மொறுமொறுன்னு இருக்கணும்னா அந்த ஸ்டார்ச் நமக்கு திருப்ப தேவை. அதனால் சோள மாவை மேலே தூவலாம். ஒரு 1.5 to 2 spoons சோள மாவை மேலே தூவி நல்லா லைட்டாக பெசரி விடலாம். இந்த பீசஸ் ரொம்ப சூடாகவும் ரொம்ப டெலிகேட் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக நம்ம இதை பெசரலாம். சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்ம கையாலேயே எல்லா பக்கமும் இந்த சோள மாவு படுற மாதிரி நல்லா பெசரி வச்சிடலாம். பாருங்கள், இப்படி ஈவனாக அந்த கார்ன்ஃப்ளோர் மாவு இந்த எல்லா பீசஸ்லேயும் எல்லா சைட்லேயும் ஒட்டுற மாதிரி பெசரி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் எண்ணெயில் போடலாமா? இப்போ நான் இப்படியே எண்ணெயில் போட்டேன்னா சோள மாவு அப்படியே எண்ணெயில் கீழே தங்கிடும். ஸோ அந்த பீசஸ் மேலே இது ஒட்டணுன்றதுக்காக ஒரு 1/2 hour 20 minutes to 1/2 hour இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 20 minutes கழிச்சு இப்போ இந்த பீசஸை பார்க்கலாம். பாருங்கள், அந்த கார்ன்ஃப்ளோர் நல்ல அந்த பொட்டேட்டோ பீசஸ் மேலே ஸ்டிக் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வளரலாம், பட் மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஸ்டிக் ஆகிருக்கு. இப்போது இந்த பீசஸை சூடான எண்ணெயில் போடலாம். அதே 2 to 3 minutes போட்டு பீசஸ் எடுத்தால் நல்ல மொறு மொறு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. கலர் மாறல, ஒன்றோட ஒன்று ஒட்டல, பீசஸ் உள்ளே நல்லா வந்திருக்கு, மேலே மொறுமொறுன்னு இருக்குது. அப்படியே ப்ளெயினாக சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒரு ஒரு ஃப்ளேவரில், வெறும் சால்ட் ஃப்ளேவர் இல்லைன்னா கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் ஃப்ளேவரில்,
பண்ணலாம். ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாம், மைல்டு ஸ்பைஸி தான் வேணும் எனக்கு, ரொம்ப காரம் வேண்டான்றவங்க. நம்ம இட்லி மிளகாய் அப்படி இருக்குல்ல, அதை லைட்டாக தூவி உப்போடு சேர்த்து தூவி அதையும் சர்வ் பண்ணலாம். ஸ்பைஸியாக வேணுமா? சில்லி பவுடர் இருக்குது வித் சால்ட். இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக் ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் டேஸ்ட் வேணுமா? இட்டாலியன் சீசனிங், நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இட்டாலியன் சீசனிங்னு விற்கிது, அதையும் சால்ட்டையும் போடலாம். மோஸ்ட் ஆஃப் தி இட்டாலியன் சீசனிங்கில் சால்ட்டே ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு வேண்டிய ஃப்ளேவரில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம சர்வ் பண்ணலாம். கார்லிக் ஃப்ளேவர் வேணுமா? கார்லிக் கொஞ்சம் ரெண்டு பூண்டை தட்டி போட்டு கார்லிக் ஃப்ளேவர் உப்போடு சேர்த்து கார்லிக் ஃப்ளேவராக பண்ணலாம். இல்லை நான் மின்ட் லீவ்ஸை பொடி பண்ணி மின்ட் ஃப்ளேவர், இல்லையா கரம் மசாலா ஒரு தனியா ஃப்ளேவர், இந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி கஸ்டம் இண்டியனைஸ்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்க சமைக்கும் போது எப்போவுமே எனக்கு ஒரு கவிதை தாங்க ஞாபகம் வரும், கவிஞர் வைரமுத்துவோட கவிதை அது. உருளைக்கிழங்கு யார் செய்தாலும் சிறப்பு, உகாண்டாவில் நான் மட்டுமே சிவப்பு. நல்லா இருக்குல்ல பாருங்கள், கருத்து கூறும்போதே கலையம் காலியாகிவிட்டதே. இது என்னோட கவிதைங்க. மீண்டும் சந்திப்போம் லக்ஷ்மீஸ் பவனிலிருந்து.